அனைவருக்கும் ஆல்மா சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் பயங்கரமான வறட்சி இருக்குது, எங்கேயுமே தண்ணி இல்லை, நிலத்தடி நீர் சுத்தமாக இல்லை, எல்லோரும் தண்ணிக்கு ரொம்ப தவிச்சிட்ருக்காங்க. ஆனால் மகாராஷ்டிரா மும்பையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கனமழை, அதிகப்படியான கனமழை, அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப கனமழை பெஞ்சிட்ருக்கு. அது இன்னும் ஒரு 24 மணி நேரம் வந்து தொடரும் வேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 பேர் வந்து இறந்துட்டாங்க. ஒரு பச்சிளம் குழந்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு குப்பை தொட்டியிலேருந்து அந்த குழந்தையை கூட மீட்டெடுக்க முடியாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு அதிகப்படியான கனமழை பெஞ்சிட்ருக்கு. மும்பையில் இருக்கிற சத்ரபதி விமான நிலையத்தை வந்து மூடிட்டாங்க. அங்கே வர ஃப்ளைட் எல்லாமே சுத்தமாக கேன்சல் பண்ணிட்டாங்க. வர ஃப்ளைட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவா, டெல்லி அந்த இடத்துல வந்து மாற்றுப்பாதையில் அனுப்பி வச்சுருக்காங்க. இங்கேருந்து எந்த ஃப்ளைட்டுமே வந்து போகல. கிட்டத்தட்ட 54 ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ட்ரெயின் சர்வீஸும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு எதுவுமே பெருசாக இல்லை. ஏன்னா அந் மும்பையில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து தேங்கி இருக்குது, போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நிறைய ட்ரெயின் சர்வீஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆகிடுச்சு. பொதுமக்கள் வந்து யாருமே வந்து வீட்டை விட்டு வெளியே வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அங்கே முதலமைச்சரே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 நாள் வந்து யாருமே வெளியே வர வேண்டாம் அப்படின்ட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து 1 நாள் வந்து லீவ் விட்டுருக்காங்க. ஸ்கூல் காலேஜஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 நாள் வந்து லீவ் விட்டுருக்காங்க. இன்னும் வந்து கனமழை வந்து தொடரும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடந்த 24 மணி நேரத்தில் 98 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாக இருக்குது. ரொம்ப அதிகப்படியான மழை வந்து அதனால தான் எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு தேங்கி நிற்கிது. இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு இதே மாதிரி, இப்போ திரும்பி இந்த மாதிரி வந்திருக்கு. மும்பையில் இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. ரயில்வே துறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். நீங்கள் பார்த்து யாருக்குன்னா தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கனமழை வந்து சீக்கிரமாக நிற்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ப்ரே பண்ணுங்கள். அங்கே இது வரைக்கும் 18 பேர் வந்து இறந்த பேருக்கு தான் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இது அது இன்னும் அதிகமாகக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள். சீக்கிரமாக மும்பையில் வந்து மழை வந்து நின்றுடணும் அப்படின்றது எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள். இப்போ மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க மக்கள் வந்து எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற கவர்மெண்ட் ஒரு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களோட எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஒயர் அங்கங்கே கட்டாக இருக்கிறது, ஸோ மெயின்ஸ் அந்த மாதிரி கரெக்டாக எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக இருக்கான்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கேஸ் லீக்கேஜஸ் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதாவது தாழ்வான பகுதி, அது ரொம்ப தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல எங்கேயும் போகாதீங்க. தொட்டி குளம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எங்கேயுமே உங்களுக்கு இப்போ தெரியாது, அதனால் தண்ணி எங்கெல்லாம் தங்கியிருக்கோ அந்த இடத்துல எங்கேயுமே போகாதீங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பழைய பில்டிங் இருக்கிற இடத்துல, பழைய சவுறு இருக்கிற இடத்துல நீங்கள் போகாதீங்க. பழைய போஸ்ட், எலக்ட்ரிக் போஸ்ட் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போகாதீங்க. ஏன்னா அதிகப்படியான உயிர்ச்சேதம் ஏற்பட்டது எதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவுறு வந்து மேலே விழுந்ததுனால தான் உங்களுக்கு அதிகப்படியான உயிர்ச்சேதமே வந்திருக்கு. ஸோ இதனால் இந்த இடத்துக்கு எல்லாமே போகாதீங்க யாருமே. தண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணியை எடுத்து நீங்கள் நல்லா சுட வச்சு வடிகட்டி குடிங்க. கொசு வலையை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துங்க. ஜன்னல் எல்லாமே மூடி வைங்க. ஏன்னா இப்போது நிறையா தண்ணி தேங்கி நிற்கிறதுனால உங்களுக்கு நிறைய வியாதிகள் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. கொசு வந்து வராமல் தடுக்கணும் அப்படின்னா கொசு வலை நீங்கள் பயன்படுத்துங்க. ப்ரே ஃபார் மும்பை.